வணக்கம் நண்பர்கள். இந்த விடல பத்தி பேச போறோம். மார்க்கெட்டோட முக்கியமான அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பேச சொல்லலாம். சோ இந்த வீடியோ மேம்பர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மாக்டெக்னமில் நீங்க நோட் ராம நோக்கி பேர் பண்ணி டேக்கி பாவாங்க. வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பேசலாம். சோ பிட்காயின் அவர் சொல்ல அரௌண்ட் 36,259 கிட்ட இருக்கு. சோ பிட்காயின் பாத்தீங்கன்னா ஒன் அவர்ல ஏற்கனவே வந்து ஆல்ரெடி டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்காங்களே. சோ டபுள் டாப் வந்து கிரியேட் ஆயிட்டு புல் பேக் ஆகிட்டு இருக்கு. சோ அதேபடி பாத்தீங்கன்னா இப்ப வந்து டம்ப் ஆகிட்டு இருக்கு பிட்காயின். சோ அப்படின்னு இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணோம்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு த டபுள் டாப் டார்கெட் பாத்தீங்கன்னா 35,400 வரைக்கும் வருது. ஓகேங்களா? சோ இதுக்காக அப்புறம் அப்படின்னு வந்து கேட்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து 4 ஹவர்ல பாக்கலாம். சோ 4 ஹவர்ல பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஒரு பிளாட் லைன் மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன், அப்புறமா பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வரையும் போது அது பாத்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டா இருந்தது பிட்காயின். ஓகேங்களா? சோ பிரேக் அவுட் ஆயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா திரும்பி அந்த ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டை வந்து ஹோல்டு பண்ணும். அதான் வந்து நார்மல் மார்க்கெட்டோட ஒரு மூவ்மெண்ட் இல்லைங்களா? சோ விச் வில் ஹோல்ட் அஸ் சப்போர்ட். அது பாத்தீங்கன்னா மாறும், ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா மாறும். சோ இப்ப பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. சோ சப்போர்ட்டா வந்து இது ஹோல்டு பண்ணுமா அது வந்து ஒரு கேள்வியா இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப வந்து அப்படின்னு அந்த 35,400 பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் பாத்தீங்கன்னா கீழ வந்து போகலாம் அரௌண்ட் 34,500 33,000. சோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் பெருசா வந்து டம்ப் ஆகும். ஓகேங்களா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினுக்கு 35,400 முக்கியமான சப்போர்ட்டா இருக்குது. கூட பாத்தீங்கன்னா 50 எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் அவரேஜ் எல்லோ லைன் இருக்கு, அது வந்து ஹோல்ட் பண்ணலாம் பாக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ பாக்கும்போது ஆர்எஸ்ஐ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹிடன் புலிஷ் டைவர்ஜன்ஸ் காட்டிட்டு இருக்கு. சோ இந்த ஹிடன் புலிஷ் டைவர்ஜன்ஸ் அவ்வளவு பிளே அவுட் ஆகமான்னு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து எவ்வளவு நம்ம டீ பேசினாலுமே எவ்வளோ பேசினாலுமே சின்ன சின்ன பாயிண்ட் எடுத்து பேசினாலுமே அது பாத்தீங்கன்னா மோஸ்ட் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க பார்க்கும்போதோ இல்ல பார்த்து முடிச்சனோ இல்ல பாக்குறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா யூஎஸோட சிபிஐ டேட்டா, அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து வரப்போகுது. சோ அது பத்தி நம்ம கடைசியில பேசலாம். பட் ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த டீ. ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா மேக்டி வந்து பார்க்கும்போது மேக்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஹிஸ்டோகிராம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய செல் பிரஷர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு ஹிஸ்டோகிராம்ல. அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பாத்தீங்கன்னா ரொம்ப மறுபடியும் ஓவர் சோல்ட போயிட்டு இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒன் டேல பாக்கும்போது ஒன் டேல பாத்தீங்கன்னா ஆஃப்டர் தேர்ட் செகண்ட் ரெட் கேண்டல் மறுபடியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5 மணிக்கு ஒரு ரெட் கேண்டலா வந்து பெரிய ரெட் கேண்டலா வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஆஃப்டர் ரெண்டு ஹேங்கிங் மேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ விச் இஸ் ஹை இண்டிகேட்டிங் செல் பிரஷர். சோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா பேர்ஸ் வந்து ஆக்டிவா இருக்காங்க சொல்லலாம். கூட பாத்தீங்கன்னா இப்ப வந்து மறுபடியும் ஒரு ரெட் கேண்டலா வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. சோ பிட்காயின் பாக்கும்போது ஒரு ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு நம்ம வந்து ப்ரீவியஸ் விங் கிட்ட வந்து ஒரு சப்போர்ட்ஸ் வந்து வைக்கும் போது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? சோ 35,400 கிட்ட வந்து அந்த சப்போர்ட்டையும் ஓடிச்சாக்கா அந்த ப்ரீவியஸ் விங். சோ அது பாத்தீங்கன்னா 34,500 கிட்ட இருக்கு. சோ அப்படின்னு அதை வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா திரும்பி பாத்தீங்கன்னா 33,800 33,600 சோ இந்த மாதிரி வந்து வரும். பட் இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இன்னும் மேல போகுமா அப்படின்னு கேட்கும்போது மேல கேண்டல்ஸ் ஹையர் லோஸ் படி வந்து போகலாம். பட் ஆர்எஸ்ஐ இது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஆர்எஸ்ஐ பாத்தீங்கன்னா ஒரு பேரிஷான டைவர்ஜன்ஸ் காட்டிட்டு இருக்கு. கூட பாத்தீங்கன்னா மேக்டி வந்து ஒரு டெத் கிராஸ் ஆகிருக்கு. அப்புறமா இப்ப வந்து ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐக்கு பாத்தீங்கன்னா அப்ரோச்சிங் த ஓவர் சோல்ட் ரீஜன். சோ நேத்து கூட பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த கிராஸ் ஓவர்னா மென்ஷன் பண்ணிருக்கேன் ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ இல்லைங்களா? சோ அது வந்து இப்ப வந்து இடம் ஆகி இப்ப பாத்தீங்கன்னா ஓவர் சோல்டுக்கு வந்து போகிட்டு இருக்கு. பட் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் 4 ஹவர் 1 ஹவர் வந்து மேல போயிடுச்சுன்னா 4 ஹவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடும். சோ 4 ஹவர் மேல போயிடுச்சுன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒன் டேலயே பாத்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் வந்து வந்துடும் இல்லைங்களா? சோ அது என்ன ஆகுது அது வந்து பொறுத்தா பாக்கலாம். இந்த சிபிஐ எப்படி வரலாம் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம வந்து பாக்கணும். சோ சிபிஐ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 6 மணிக்கே பாத்தீங்கன்னா இந்த சிபிஐ வந்து வந்திருக்கணும். ஓகேங்களா? பட் சிபிஐ வந்து 6 மணிக்கு வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னி அதாவது இந்த மந்த்ல இருந்தே பாத்தீங்கன்னா யூஎஸோட டே லைட் சேவிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ டே லைட் சேவிங் என்னன்னு வந்து நீங்க கூகுள் சர்ச் பார்த்து பாத்துக்கலாம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோல போட்டிருக்கேன். பட் மறுபடியும் உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல நாளையோட வீடியோல பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் கேட்டீங்கன்னா இந்த வீடியோல சொன்னா ரொம்ப பெருசா வந்து போயிடும் வீடியோ. ஜஸ்ட் குவிக் அப்டேட் தான் இல்லைங்களா? ஸோ அதால இந்த சிபிஐ பாத்தீங்கன்னா இப்போ 6 o'clock இல்லாம 7 மணி அதாவது 7 o'clock ISTE இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோர்காஸ்ட் பாத்தீங்கன்னா 3.3%. பட் லாஸ்ட் டைம் வந்தது 3.7%. சோ இன்ன கீழே வந்தாக்க பாத்தீங்கன்னா புலிஷ் ஆகும். 3.3% மேல வந்தாக்க மோஸ்டா நியூட்ரலா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் புலிஷன் கேட்டீங்கன்னா போன மாசத்தோட கம்மியா தான் வந்திருக்கு. விச் இஸ் புலிஷன் கேட்டீங்கன்னா 2 வட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தாம கூட இது சிபிஐ உள்ள மேல போகலையே, அதான் ஒரு மார்க்கெட் மேக்கர்ஸோட ஒரு மைண்டா இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேல வந்து புலிஷ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. பட் அப்படியும் 3.7 தான் மேல வந்துருச்சுன்னா அது உங்களுக்கு தெரியும் என்ன போகுது இல்லீங்களா?
பட் பெடரல் ரிசர்வ் ஆஃப் கிளீவ்லேண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபெட்ரீஸ் அதாவது கிளீவ்லேண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா இப்படி 3.28% வந்து வரலாம், அதாவது ஃபோர்காஸ்ட்னா இன்னொரு 0.2% வந்து கம்மியாக வரும் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. 0.02% வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. பட் பார்க்கலாம் சிபிஐ வந்தால் தான் வந்து எப்படி வந்து வரப்போகுதுன்னு தெரியும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸோட பிபிஐ வரப்போகுது. ஸோ சிபிஐ தான் மோஸ்ட்டாக வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. ஸோ அடுப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலாம் மோஸ்ட்டாக எல்லாம் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் ஓகேங்களா. பட் பிட்காயின் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிபிஐ டேட்டா ஒரு ஃபேக்டர் இல்லை ஒரு கேட்டலிஸ்ட்னு சொல்லலாம் ஓகேங்களா மூவ்மெண்ட்டுக்கு. பட் பெரிய ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் 17th தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. என்னன்னா ETF அப்ரூவ் ஆகுமா இல்லை டிலே பண்ணுவாங்களா. ஸோ அந்த நியூஸ் அந்த விண்டோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஓப்பனாக இருக்கு. ஸோ பிட்காயின் இதுக்கு ரியாக்ட் பண்ணலனா கூட அந்த நியூஸ் கண்டிப்பாக வந்து ரியாக்ட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டோட்டல் குளோபல் மார்க்கெட்டுக்கு. பட் பிட்காயின் ஓரளவுக்கு வந்து ரியாக்ட் பண்ணும். பட் நான் பெரிய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ETFஓட SEC நியூஸ் தான் ஓகேங்களா. அது வந்து இப்போ எப்படி வந்து போகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இத்தீரியம் பார்க்கும்போது இத்தீரியம் பார்த்தீங்கன்னா வீக்லியில் இன்ன வரைக்கும் அந்த மேலே இருக்கிற ட்ரெண்ட்ல அதாவது அசிங் ட்ரையாங்கிளோட ஃபிளாட் லைன் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணல. ஸோ இன்னும் அப்படின்னு கீழே வந்து வந்துருச்சுன்னா பிட்காயினை ஃபாலோ பண்ணி பிட்காயின் டம்ப் ஆகி எத்தீரியம் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டம்ப் ஆகும் இல்லைங்களா. ஸோ அது டம்ப் ஆச்சுன்னா மறுபடியும் நான் ஏற்கனவே சம்பந்தான் 1700 to 1600 திரும்பி வந்து எத்தீரியம் வந்து பார்க்கலாம். ஸோ அப்படின்னு எத்தீரியம் புல் பேக் எடுக்கும் போது ஆள் வேணா என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது வந்து டம்ப் ஆகும் இல்லைங்களா. இந்த டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன புலிஷ் டைவர்ஜன்ஸ் தெரிய வருதுன்னு சொல்லலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் கேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. பட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு விச் இஸ் அ புலிஷ் டைவர்ஜன்ஸ். ஸோ பிட்காயின் டம்ப் ஆகி ஆல் இந்த டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக ஆரம்பிச்சுன்னா அக்கார்டிங் டு த புலிஷ் டைவர்ஜன்ஸ் கண்டிப்பாக ஆல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி அது கிராஷ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சொல்லலாம் இல்லை டம்ப் ஆக ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த புலிஷ் டைவர்ஜன்ஸ் இல்லையா. ஸோ அப்படின்னு வந்து மேலே போச்சுன்னா ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டம்ப் ஆகும் ஓகேங்களா. ஸோ எல்லா ஆல் காயின்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த டாமினன்ஸ் அப்புறம் பிட்காயின் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட தனி வழியில் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன பம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கேல்பிங்கோட சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பேன் அந்த ஃபேமிலியில். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் $25 பர் மந்த். இன்னொரு வந்து விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் டே அதாவது ஒரு ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு திவாலி ஆஃபர். ஸோ அந்த ஆஃபர்னால ஃபார் மந்த் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $19 பர் மந்த் ஓகேங்களா. ஸோ முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் ஃபேமிலி இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா மறக்காம முக்கியமாக கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இமீடியட்டான ஆல் காயினோட சார்ட் அப்டேட்ஸ் என்ன டைம் ஃப்ரேம் உங்களுக்கு வேணுமோ 15 மினிட்ஸ் ஆகட்டும் 1 hour 30 மினிட்ஸ் 4 hours ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை தான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனே இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து வருது இல்லையா. ஸோ சிபிஐ வந்த உடனே நான் வந்து இமீடியட்டாக டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் சில பேர் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க டெலிகிராம் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்சா நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி டாமினன்ஸ் பார்க்கும்போது யூஎஸ்டி டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மேலே வந்து போகிட்டு இருக்கு. ஸோ சிபிஐ பொறுத்து தான் வந்து ரெண்டு ரியாக்ட் ஆகும். ஏன்னு பிட்காயின் பம்ப் ஆச்சுன்னா இது வந்து டம்ப் ஆகும், பிட்காயின் டம்ப் ஆச்சுன்னா இது வந்து பம்ப் ஆகும் ஓகேங்களா. அது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸோட எஸ்எம்பி ஃபைண்டெக்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் இப்போ ஸ்டேபிளாக இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ சிபிஐ எப்படி வர போகுதுன்னு. ஸோ அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ 8 மணிக்கு மேலே தான் வந்து எல்லாம் டோட்டல் யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அது ஆகிட்டுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் 2 hourக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டை வந்து காட்டலாம். ஸோ அதால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த டைமில். பட் யாரால் பண்ணுறீங்களோ வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க முடியும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவிங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்லலாம். அவசரம் நம்ம மேக்டெக்தமிழ் டெலிகிராம் போய் ஜாமங்களா அங்கே விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ மேக்ஸ் சென்னிங் ஆஃப் நீங்கள் பாதுகாப்பாரு. நன்றி வணக்கம்.